எங்கள் ரெண்டு டிரைவரும் வந்து ஃப்ளைட்டை வேறு லெவலில் ஓட்டி எங்களை கரை சேர்த்துட்டாங்க. அதே மாதிரி அந்த டிரைவர் எங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். பார்த்துங்க, இப்போ தான் தோகால கால் இடித்து வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். வணக்கம் வணக்கம் மக்களே, தோகா வந்து வெற்றிகரமாக இறங்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதாவது ரொம்ப சுத்தமான ஊர், ரொம்ப தூய்மையான ஊர்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காங்க. சரி, இது பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க, இது எடுத்து வராதீங்க, இதை போடுங்க, அதை போடுங்க. பட் நம்ம அடங்குவோம்மா, எங்கே போனால் நம்ம மாதிரி தான் இருப்போம். ஓகே, இதுதான் நம்ம ஸ்டைலு. தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, தரணியை நிகழடா. இப்போது நாங்கள் வந்து பிஜூக்கு போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் எங்களோட பயணம் வந்து மாஸ்கோ. ஓகே, எங்கள் ஃப்ளைட் வந்து 3:00 பிஜூ அந்த கேட்டுக்காக போயிட்டு இருக்கோம். சரி, இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பட் என்னங்க, ஒன்றும் தேவையில்லை, பணம் தேவை, அவ்வளோதான். இருந்ததுன்னு வச்சிங்களேன், பணம் இருந்ததுன்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் சுற்றி சுற்றி வாங்கலாம். கொடுங்க. எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழும் வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இதற்கு உழைப்பே துணை. ஓகே, நம்ம ஊர்ல கத்தி பாறை பார்த்துக்கீங்களா, அந்த மாதிரி இது சுத்தி பாறை. ஓகே, கொஞ்சம் புதுசுமையா வித்தியாசமா இருக்கு, வாங்க சுத்தி பார்ப்போம். நாங்கள் எப்போவும் இந்த மாதிரி கடைக்குள்ள போனோம்னா சுத்தி பார்த்துட்டு வந்துடுவோம், எதுவும் வாங்க மாட்டோம், ஏன்னா கைகளை காசு இல்லை. சோ சேட். தேங்க்யூ. அங்கப்பா தி இங்கப்பா ஏய், B to the A to the B to the A. Bah, bah, let's what you say. ஒரு ஒரு முட்டு சந்துக்கும் ஒரு ஒரு மூத்திர சந்துக்கும் ஒரு ஆள் நிக்கிறாங்க. நாலு ஊர் சுத்தி நாலு பேர் கிட்ட பழகுனா தானா வந்துட போகுது. குடிச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டினா பிச்சை தான் எடுக்கணும். என்னென்ன போர்டிங் பாஸ் என்ன, இதா ஓகே, இப்படி போங்க. கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு அந்த இடத்துல விட்டுறாங்க. சரி, அவ்வளவு டிசிப்ளினிட்டியா சூப்பரா பாக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, வைஃபை வந்து ரொம்ப ஃப்ரீங்க. நம்ம போர்டிங் பாஸ்ல நம்ம பிஎன்ஆர் வந்து மேல நம்ம வைஃபைல வந்து அடிச்சு விட்டு நம்ம பண்ணிட்டோம்னா வைஃபை ஃபுல்லா ஃப்ரீ. நம்ம இங்க இருக்கோம், இந்த இடத்துல இருக்கோம், நம்ம வீட்டுக்கு ஒரு அவசரம் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. முன்ன எல்லாம் வந்து எங்க இருக்கும் போனு, எங்க போயிட்டு எஸ்டிடி பண்ணலாம், எங்க போய் ஐஎஸ்டி பண்ணலாம், இவ்வளவு விஷயம் கேடுவோம். பட் ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது. வைஃபை ஃப்ரீயா வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அழகா வீட்டுல ஒரு வீடியோ போட்டு அவங்களும் நாங்க சேஃபா வந்துட்டோம், அதுவும் நாங்க சேஃபா இருக்கணும், அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. எவ்வளவு நல்ல விஷயம் பண்றாங்க பாருங்க. மாஸ்கோ பயணம் தொடர்கிறது. எங்களோட சீட்டு இங்கேருந்து 6 hour பயணிக்கணும். அதே சாப்பாடு Six hours later. மாஸ்கோ எங்களை அன்புடன் வரவேற்கிறது. மக்களே, இதுதான் மாஸ்கோ வந்து இறங்கியிருக்கோம். இது சும்மா சாம்பிள் தான்.
இன்னும் வெளியே போனதான் வேற லெவல்ல இருக்கு. தரமான சம்பவம். Wait and see. I guess that when I get to LS, get it that I'm never going back. Get it that I'm never going back. I get to it first, I got you mad. I guess that when I get to LS, get it that I'm never going back. Get it that I'm never going back. Going up, going up, going up, going up, going up, going up. Get it that I'm never going up. Going up, going up, going up, going up, going up, going up. Get it that I'm never going. I get to it off the runway. வெளியில பயங்கரமான குளிர் மக்களே சிலங்களா, அதனால ஒரு பிளாக் காஃபி போடலாம்னு சொல்லி எங்க சூட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். சரி, இது ஒரு டீ கடை, டீ கடை மாதிரியா தெரியுது பாருங்களேன். வேற லெவல், வேற லெவல், வேற லெவல். இந்த ஊர் கிளைமேட்டுக்கு வந்து பிளாக் காஃபி அப்பப்போ குடிச்சுட்டே இருக்கும், இல்லைன்னு நினைச்சுங்க தாங்காது. ஏன்னா அந்த மாதிரி குளிர். மக்கள்லாம் வந்து சந்தோஷமா சுத்திட்டு இருக்காங்க, வேற லெவல்ல சந்தோஷமா இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்ல கிளைமேட் வேற, வேற லெவல்ல இருக்கு தெரியுமா. இல்லா மக்கள் நீங்களாம் வரணும், இதை வந்து பார்க்கணும், நீங்களும் என்ஜாய் பண்ணணும். சரி, அட்லீஸ்ட் என்ஜாய் பண்ண முன்னால அது என்னால காமிச்சு அதுல நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா அந்த சந்தோஷத்துல நான் வாழ்ந்துருவேன். நன்றி, வணக்கம். வந்த நாள் இனிய நாளாக முடிந்தது. நிறைய லொக்கேஷன்ஸ் பார்த்தோம், நானும் என் ஒளிப்பதிவாளர் ஞானம், அப்புறமா என்னோட வண்டி ஓட்டுநர் எல்லாம் சேர்ந்து நிறைய லொக்கேஷன் பார்த்துட்டு வி ஆர் பேக் டு த ஹோட்டல். ஓ, எதிரில் மதுரை மீனாட்சியம்மன் கோபுரம் மாதிரி இருக்கு, அதுதான் நம்ம ஹோட்டல். ஆசை நூறு வகைப்பா, இதில் நூறு சுவைப்பா. என்னோட ரூம் நம்பர் வந்து 610, பிகாஸ் லக்கியா பார்த்துதாங்க இருப்பேன், அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. அதனால வந்துட்டோம். போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா, நம்ம ரூம். இந்த மூணு நாள் இது என்னோட ராஜ்யம். கொண்டாடலாம். வணக்கம், வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது முதல் நாள் படப்பிடிப்புல இருக்கோம், கூட வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும், இது பேர் தான் சின்ன சிப்பு. ஞானம் சார் வணக்கம். வேற லெவல், வேற லெவல் யூடியூப் சேனல் இது. உங்களுக்கு வந்து வெறும் என்டர்டைன்மெண்டா மட்டும் இருக்காது, இன்ஃபர்மேட்டிவ் ஆகும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பாபாவோட யூடியூப் சேனல். எங்களுக்கு வந்து வெளிச்சம் தரது வந்து இந்த லைட்கள் தான். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? ரஜினிகாந்த், ஹாய் சொல்லுங்க. ஹாய், ஹலோ. பாட்டு ஷூட் பண்ண வந்திருக்கோம். ஆமா, நல்லா பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கு அவனுக்கு. சூப்பரா பண்ணுவாருன்னு வேற லெவல். இவரு என்னோட உதவியாளர் உஷேன். பாய், சலாம் அலைக்கும். நல்லபடியா பாட்டு பண்ணணும், அதுக்கு எல்லாரோட ஆதரவும் இருக்கணும். ஓகே, தரமா பண்ணுவோம், தரமா பண்ணுவோம். எவ்வளவு பெரிய அரண்மனைங்க, மனுஷன் எவனோ வாழ்ந்திருக்கான். ஆனா ஒரு காலத்துல இது அரண்மனை, இப்ப வந்து இது மியூசியம் ஆயிடுச்சு. அதாவது தலை இல்லாத மனிதன். டெக்னீஷியன்
மனிதர்கள் எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா. சி எப்படியா இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கவங்களை நல்லபடியா வாழ வைக்கிறதுக்கு எந்த மாதிரி ஒன்னும் அவதாரம் எடுக்க மனிதர்கள் ரெடியா இருக்காங்க. புரிஞ்சுக்கங்க. சி அதான் மகாராஜா கோச்சிக்கிறாரு மகாராணி இங்க சுத்தின். வணக்கம். இரண்டாவது நாள் படப்பிடிப்புல இருக்கோம். வணக்கம் சொல்லுங்களா. ஒரு நல்ல ஒரு மேட் ஒன்று கிடைச்சது ஐயா. யாத்திரமா அப்படின்னு பொருள் குத்து நிக்கிறார் யாத்திரமா. அவர் பேர் புத்தூசு. புத்தூசுன்னா சி உலக புகழ் பெற்ற மாவீரன் நெப்போலியன் ஐயாவை வந்து வேற மாதிரி செஞ்சிருக்காரு. அதாவது அவரையே வந்து வான் பண்ணி மாஸ்கோவை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய மாவீரன் ஆகுறது. இவர் பேர் வந்து புத்தூசு. என்னன்னா நெப்போலியன் வந்து ரஷ்யாவை ஆக்கிரமிச்சிட்டாரு. ஆக்கிரமிச்சிட்ட பிறகு இந்த ஊருக்கு வராங்க. செயின்ட் பர்க் வராங்க. செயின்ட் பீட்டர்பர்க் வரும்போது இவர் ரெபல் பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்த்து உன்னால முடிஞ்சா இங்க வாடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி நெப்போலியனுக்கே சேலஞ்ச் விட்ட நம்ம தலைவன் வேற லெவல் நிக்கிறாரு பாருங்க. ஓகேவா. இதுதான் உங்களோட பவர். உங்களோட பவர் இந்த நாள் முதல்ல ஐயா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இந்த ரெண்டாவது நாள் தரமா செய்யறோம் தரமா செய்யறோம். இன்னும் நல்ல நல்ல மேட்டரோட உங்க கூட வந்து சீக்கிரம் மீட் பண்றேன் சொல்லுங்களா. வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் நான் நல்ல ஒரு பாட்டு பாட போறேன். வேற லெவல் பாட்டு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் அன்பை டான்சிங் டான்சிங் தந்தையின் சூப்பர் மேட்ரு ஒன்று காட்ட போறேன். அதாவது ரஷ்யாவே ஒளி விளக்குல மின்னுது. பார்த்தா அப்படி இருக்கு. வாங்கினேன் மலர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தாள் எனக்காக.